இது உங்கள் தமிழ் நேசன் டிவி யூடியூப் சேனல். வங்கித் துறையில் ஏஐ தொழில்நுட்பம் அவசியமானது. நாட்டில் உள்ள வங்கித் துறைகளில் ஏஐ எனப்படும் தொழில்நுட்ப வசதிகள் இருப்பது அவசியமாகிறது என தொழில்முனைவோர் மேம்பாட்டு கூட்டுறவுத்துறை துணை அமைச்சர் டாக்டர் ஆர். ரமணன் கூறினார். ஏஐ தொழில்நுட்பத்தின் சேவைகள் தொடர்பில் பிரதமர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஆர்வமாக இருக்கிறார். உலக நாடுகள் மக்களுக்கான சேவை தளங்களை டிஜிட்டலாக மாற்றிவிட்டன. கால மாற்றத்திற்கு ஏற்ப நாமும் மாறாவிட்டால் பின்தங்கி விடுவோம் என பெங் ராஜாட்டின் ஆண்டு பொதுக்கூட்டத்தை தொடக்கி வைத்த டாக்டர் ரமணன் பேசினார். அமைச்சின் கீழ் உள்ள அனைத்து துறைகளுக்கு அதன் சேவை தளங்களை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். மேலும் நாட்டில் அதிகமான தொழில்முனைவோர் மற்றும் கூட்டுறவு நிறுவனங்களின் வளர்ச்சிக்கு பெங் ராஜாட்டின் பங்கு அளப்பரியது என்றும் அவர் கூறினார். உமாராணி உணவகத்தில் மக்களுக்கு இலவச மருத்துவ பரிசோதனை. உணவக தொழிலில் லாபம் ஈட்டுவதை மட்டும் கருத்தில் கொள்ளாமல் மக்களுக்கு பயனளிக்கும் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அதன் உரிமையாளர் டாக்டர் ஏ கே ராமலிங்கம் செயல்பட்டு வருகிறார். அதன் அடிப்படையில் இன்று காலை பத்து தொகுதியில் உள்ள மக்களுக்கு இலவசமாக மருத்துவ பரிசோதனைகளை அவர் ஏற்பாடு செய்திருந்தார். நெகிரி சிம்லான் பங்சாபூரி மாயிகா கிளையைச் சேர்ந்த கவிந்தனா சுகாதாரத்துறையுடன் இணைந்து இந்த மருத்துவ முகாமின் ஒருங்கிணைப்பாளராக பணியாற்றினார். கப்போங் சுகாதாரத்துறையைச் சேர்ந்த டாக்டர் வானத்தி இதில் கலந்து கொண்டு பொதுமக்களை பரிசோதனை செய்தார். குறிப்பாக கண் பரிசோதனைக்கு இதில் முன்னுரிமை வழங்கப்பட்டது. கண் பார்வை பிரச்சினை உள்ளவர்களுக்கு இலவசமாக 50 மூக்கு கண்ணாடிகளை டாக்டர் ஏ கே ராமலிங்கம் வழங்கியுள்ளதாக தமிழ் நேசனுக்கு அளித்த பேட்டியில் டாக்டர் வானத்தி கூறினார். சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டு இலவச பரிசோதனைகளை பெற்றுக்கொண்டனர். ஓகே, வணக்கம். ஓகே, இது வந்து என் பேர் டதின் தன்னா. நான் வந்து எம்ஐசி சவங்கான் பங்சாபுரி நிகர் செம்பிலான்லேருந்து நம்ம இந்த ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். ஃப்ரீ ஹெல்த் ஸ்க்ரீனிங் வந்து கேகேஎம் கூட ஜாயின் பண்ணி வெஞ்சர் பண்ணி ஃபைசர் இவங்கெல்லாம் கூட ஜாயின் வெஞ்சர் பண்ணி இந்த ப்ரோக்ராம் நடத்துகிறோம் ஃப்ரீயாக. ஸோ இது எதுக்குன்னா மெயின்லி நம்ம இங்கே பத்து வட்டாரத்தில் உள்ள மக்களுக்கு ஒரு ஃப்ரீயாக ஒரு ப்ரோக்ராம் நடத்தணும்னு சொல்லிட்டு இதை நடத்தியிருக்கோம் ஃபர்ஸ்ட் டைமாக. ஸோ அதுக்கு டாக்டர் வானதி வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இதை பற்றி அவங்க இன்னும் மேலாக சொல்லுவாங்க. வணக்கம், நான் டாக்டர் வானத்தி. இங்கே நான் பிஜாபா கிறிஸ்தியாத்தன் கப்போங்கில் இருந்து பிஜாபா கிறிஸ்தியாத்தன் கப்போங்கில் வேலை செய்கிறேங்க. ஸோ ஆக்சுவலி டத்தின் தனாவும் டத்தா ராமாவும் வந்து ஒரு கேம்ப் கிறிஸ்தியாத்தான் செய்யணும்னு சொன்னாங்க. தட் இஸ் அவுட் ரீச் டு கம்யூனிட்டி, ஃப்ரீ அவுட் ரீச் கம்யூனிட்டி ப்ரோக்ராம் ஃபார் த கம்யூனிட்டி. ஸோ என்ன என்ன பண்ண முடியும்னு கேட்டாங்க. ஸோ ஐ ஜஸ்ட் சஜஸ்டட் டு தெம் ஹெல்த் ஸ்க்ரீனிங்னா இட்ஸ் மோ பிஎம்ஐ பிளட் ப்ரெஷர் இனிப்பு நீர் செக் பண்ணுறதுக்கு. ஸோ அடிஷ்னல் நாங்கள் என்ன பண்ணோன்னா கேன்சர் ஸ்க்ரீனிங்கும் ஒன்றா செஞ்சோம். கேன்சர் ஸ்க்ரீனிங் அது வந்து நேஷனல் கேன்சர் சொசைட்டியிலேருந்து அவங்க வந்திருக்காங்க. ஓகே, கேன்சர் ஸ்க்ரீனிங்னா ஃபீமேலுக்கு கேன்சர் ஸ்க்ரீனிங் இருக்குது, மேலுக்கும் அதாவது ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ரெண்டு பேருக்குமே அவங்க பெனிஃபிட் பண்ணுற மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ கேன்சர் சொசைட்டியிலேருந்து வந்திருக்காங்க, கம்போங் பாரூலேருந்து நேஷனல் கேன்சர் சொசைட்டி மலேசியா. அடுத்தது வந்து கண் ஸ்க்ரீனிங், அதாவது அவங்க ஐ ஸ்க்ரீனிங் வந்து பண்ணோம். ஐ ஸ்க்ரீனிங்கும் நாங்கள் ரெண்டாக டிவைட் பண்ணியிருக்கோங்க. அதாவது குழந்தைங்களும் ஸ்கூல் பிள்ளைகளுக்கும் கண்ணாடி அதாவது ஃப்ரீ ஸ்பெக்ஸ் கொடுக்குற மாதிரி, அண்ட் எல்டர்லி பீப்புளுக்கு கேட்ராக் சர்ஜரி பண்ணுற மாதிரி. ஸோ ஸோ அந்த மாதிரி பண்ணியிருந்தோம். கேட்ராக் இஸ் ஆக்சுவலி வித் த ஹெல்ப் ஆஃப் கொலாபரேஷன் வித் ரோட்ரிங்க, பிகாஸ் தே ஹவ் ஆர்கனைஸ்ட் இட் வித் மாவி. பிகாஸ் மாவிப்பு இருந்தால் தான் எங்களுக்கு வந்து அந்த சர்ஜரிக்கு வந்து டேட்ஸ் வந்து சீக்கிரம் கிடைக்கும், இல்லைனா தி ஹேவ் டு பி ஆன் வெயிட்டிங் லிஸ்ட். ஸோ த மாவிப் இஸ் கிவிங் தேம் ரோட்ரி இஸ் அரேஞ்ச் இன் சச் அ வே இட் வில் பி ஹாஃப். ஸோ ஹாஃப் ஆஃப் இட் இஸ் பீங் ஸ்பான்சர்ட் பை எம்ஐசி. ஸோ பீப்புள் வில் பி பெனிஃபிட்டிங் அவுட் ஆஃப் இட். த ஒன்லி திங் ஐ வாண்ட் டு டெல் தி கம்யூனிட்டி என்னன்னா, வென் யூ கெட் திஸ் ஃப்ரீ ஆப்பர்ச்சுனிட்டி வை நாட் கிராப் இட். ஓகே, பிகாஸ் நோ படி வில் கம் டு யோர் டோர் ஸ்டெப். We are already coming to your doorstep to make you realize that screening can be done free. Okay, so please reach out to us. Yeah. No, that's my message to community, and I would like to thank Pfizer. Yeah. Because Pfizer has already contributed the medical equipment to us. Yeah. Okay, all the strips, everything free, and KKM is manpower. So please kindly make use of all these kind of opportunities which is provided to you all. And then thank you. Thank you. Sergey University also, I would like to take the opportunity to thank them.
because they have come all the way with their students to do the screening. So my special thanks goes to, one is MIC for being the main sponsor, okay, for providing the medical equipment is Pfizer, KKM for providing the human resources, manpower, okay, the next comes Cancer Society for doing the cancer screening free, and Rotary for organizing for the eye screening, okay, along with MAVIT, and then Sagi University for coming all the way to help us out do the screening. So on the whole, to all I would like to thank to make this program a success, and even the volunteers, I think they are all students. So thank you very much for all of them. And thank you to the community to actually attend today. Okay, actually வந்து என்னன்னா இந்த for the specs for the student and for the elderly people, Datto Ramalingam வந்து from MIC Chavangan Pangsapuri Nisri Nagri Seminal இருந்து ஒரு 50 spectacles வந்து ஸ்பான்சரா கொடுத்துருக்காங்க. And then not forget for the cataract, for the elderly people, cataract உங்களுக்கு 10 பேத்துக்கு ஃப்ரீ சர்ஜரி செய்யறதுக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து டாக்டர் ராமா செய்கிறாங்க. ஒரு சக்ஸஸான ப்ரோக்ராம் தான், பிகாஸ் நாங்கள் எதிர்பார்க்கல இவ்வளோ பேர் வருவாங்கன்னு. ஓகே, ஃபர்ஸ்ட் டைம்னால செஞ்சிருக்கனால இதை நாங்கள் மீண்டும் மீண்டும் இதை திருப்பி நாங்கள் செய்வோம் ஃபார் த கம்யூனிட்டி. நன்றி. பள்ளி நிர்மாணிப்பதற்கு 95,000 ரிங்கிட் நிதியுதவி வழங்கினார் பி சிவகுமார். டேசா செங்காட் இந்தியன் செட்டில்மெண்ட் பகுதியில் கடந்த 30 வருடங்களாக பழைய கட்டடத்தில் பாலர் பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பழைய கட்டட பிரச்சினைக்கு மாற்று வழியாக இங்குள்ள மக்கள் பயன்படுத்தும் மண்டபத்தின் அருகாமையில் பாலர் பள்ளி அமைக்க முன்னாள் மனிதவள அமைச்சரும் பத்துகஜா நாடாளுமன்ற உறுப்பினருமான பி சிவகுமார் 95,000 ரிங்கிட் மானியம் வழங்கி உதவியதாக கிராம பாதுகாப்பு இயக்கத்தின் செயலாளர் ரகுநாதன் அவுளி கூறினார். இந்த பாலர் பள்ளி அரசாங்க ஆதரவில் இயங்கினாலும் எங்கள் கிராமத்து இயக்கத்தின் பார்வையில் செயல்பட்டு வருகிறது. தற்போது இடப்பற்றாக்குறையால் 25 மாணவர்கள் மட்டுமே படிக்கின்றனர். இந்த புதிய பாலர் பள்ளி கட்டுமான பணிகள் முற்று பெற்றவுடன் அடுத்த ஆண்டு முதல் 40 மாணவர்கள் படிப்பதற்கான வசதிகள் இங்கே இருக்கும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். ஒன்னு சொல்லிட்டு நம்ம வந்து YB சிவகுமார்ட்ட கொண்டு போனோம். அப்போ YB சிவகுமார் வந்து இந்த இடத்த பார்த்து 95,000 வந்து ஒரு பொருட்டுக்கன் கொடுத்தாரு. எங்களுக்கு கொடுத்து இந்த டே ஒன் வந்து தடிக்காக மாற்றுங்கன்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. இது வந்து எங்களுக்கு வந்து ஃபெப்ரவரியில் காசு கிடச்சிச்சு. அதுலேருந்து நம்ம அந்த ரெனோவேஷன் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ இந்த ரெனோவேஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 30-40 பிள்ளைங்க வந்து படிக்கலாம். இப்போ அந்த பழைய இதில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து 25 பிள்ளைங்க தான் படிக்க முடிஞ்சிச்சு. அதாவது இந்த இந்தியன் செட்டில்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே ஏறக்குறைய ஒரு 30,000-40,000 மக்கள் இங்கே இருக்காங்க. இங்கே அதாவது இந்தியர் மக்கள் இருக்காங்க, சைனீஸ் இருக்காங்க, மலேயஸ் இருக்காங்க, பஞ்சாபி ஆள் இருக்காங்க. இங்கே இந்த இடத்துல வந்து 30,000 பீப்புள் இருக்காங்கன்னா பிள்ளைங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு சின்ன சின்ன பிள்ளைங்க, அதாவது வயது வந்து 5-6 வயது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200-300 பிள்ளைங்க இருக்காங்க இங்கே இந்த இந்திய செட்டில்மெண்ட்டில். ஆனால் இந்த தடிக்காக்கு வந்து ஒரு 30-40 பிள்ளைங்க தான் வர முடியும் பாருங்கள். ஆனால் மற்றவங்களாம் வந்து வேறு இடத்த கிடப்புறாங்க. ஆனால் தடிக்காப் பிற்பாடுன்னு வந்து அரசாங்கம் ஏற்ற தடிக்காது. ஸோ அப்போ வந்து மக்களுக்கு வந்து இதுதான் எதிர்பார்க்குறாங்க. சரி, அரசாங்கம் மூலியமாக நம்ம வந்து தடிக்காக அனுப்பணும்னு சொல்லிட்டு இந்தமாரி தடிக்காக தான் எதிர்ப்பாங்க. அதேமாரி வந்து தடிக்காக வந்து நல்லா கட்டி கொடுத்தோமா எல்லோரும் இங்கே வந்து பிள்ளைங்க வந்து படிக்கிறதுக்கு கண்டிப்பாக அனுப்பிவிடுவாங்க. ஓகே, தேங்க்யூ. இஸ்தானா நிகாராவில் பாராங்கத்தியுடன் நுழைய முயன்ற ஆடவர்கள் கைது. காரில் பாராங்கத்தியை வைத்து கொண்டு இஸ்தானா நிகாராவில் நுழைய முயற்சித்த இரு ஆடவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். இச்சம்பவம் நேற்று மாலை 4 மணியளவில் இஸ்தானா நிகாராவின் 3வது நுழைவாசலில் நிகழ்ந்ததாக கோலாலம்பூர் போலீஸ் தலைவர் ருஸ்ரி முகமது ஈசா கூறினார்.
நுழைவாயில் பணியில் இருந்த போலீஸ் அதிகாரியிடம் தாங்கள் மாமன்னரை பார்க்க வந்ததாக அவ்விரு ஆடவர்களும் கூறியுள்ளனர். அவர்கள் ஓட்டி வந்த புரோடுவா கம்பாரா ரக காரை சோதனை செய்ததில் பாராங்கத்தி ஒன்று கண்டெடுக்கப்பட்டது. 29 மற்றும் 37 வயதுடைய அவ்விருவரும் உடனடியாக கைது செய்யப்பட்டு விசாரணைக்காக 4 நாட்கள் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர் என்றும் ருஷ்டி முகமது ஈசா கூறினார். அந்நிய நாட்டினருக்கு வாகனத்தை வாடகைக்கு விடாதீர், ஜேபிஜே எச்சரிக்கை. உள்ளூர் வாசிகள் தங்களின் வாகனத்தை அந்நிய நாட்டினரிடம் வாடகைக்கு விட வேண்டாம் என ஜேபிஜே அமலாக்கப் பிரிவின் இயக்குநர் முகமது கிஃப்லி அசான் எச்சரித்துள்ளார். முறையான வாகன உரிமம் இல்லாமல் போலி ஆவணங்களை கொண்டு அதிகமான அந்நிய நாட்டினர் வாகனங்களை ஓட்டி வருகின்றனர். இதனால் விபத்து உட்பட பல பிரச்சனைகள் ஏற்படுவதாக இன்று அதிகாலை ஜலான் டூத்தாவில் மேற்கொள்ளப்பட்ட மெகா சாலை தடுப்பு சோதனையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சொன்னார். இந்த சோதனையில் 9 முதன்மை குற்றங்களை அடையாளம் காணும் விதமாக மேற்கொள்ளப்பட்டது. கடந்த ஜனவரி மாதம் தொடங்கி ஏப்ரல் வரையில் சாலை விதிகளை மீறிய குற்றங்களுக்காக மொத்தம் 7,42,000 நோட்டீஸ்கள் வெளியிடப்பட்டதாகவும் முகமது கிஃப்லி கூறினார். நம்ம தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.